கார்கில் போரில் இன்னுயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தளபதி உள்ளிட்ட பலரும் வீரவணக்கம் செலுத்தினர். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 99 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த கார்கில் போரில் இந்திய வீரர்கள் 543 பேர் வீரமரணம் அடைந்தனர். கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை 26 தேதி கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்படும் நிலையில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதேபோன்று கார்கில் போர் நினைவிடத்தில் விமானப்படை தளபதி வி ஆர் சௌதாரி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ராணுவ விமானத்தின் ஷீடல் ஹெலிகாப்டர்கள் சாகசங்கள் நிகழ்த்தி உயிரிழந்த வீரர்களுக்கு வானில் இருந்து மலர்களை தூவினர். கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினரை சந்தித்த பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நினைவு பரிசு மற்றும் சால்வை வழங்கினார். தேசத்தை முதன்மைப்படுத்தி அதற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்ய தயங்காத துணிச்சலான வீரர்களுக்கு தலை வணங்குவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.